வணக்கம். ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த பதிவில் நாம் காண இருப்பது அதிசய பலன்களை தரும் சனி பிரதோஷம் வழிபாடு மற்றும் அதன் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டு 2020 மொத்தம் 5 சனி பிரதோஷம் வருகின்றது. எனவே இந்த பிரதோஷத்தை அஷ்டர பிரதோஷம் என்கின்றோம். இந்த மாதம் அதாவது 12/12/2020 கடைசி சனி பிரதோஷமும் இந்த வருடம் வருகின்றது. திரியோதசி திதி சனிக்கிழமைகளில் வருவதால் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றது. சனி மகா பிரதோஷ நாளில் அதிகாலையில் விரதமிருந்து வழிபட்டால் 1000 பிரதோஷம் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். இந்திரனைப் போல செல்வமும் செல்வாக்கும் நாம் பெறலாம். இப்போது நாம் மகா சனி பிரதோஷத்தின் விரத முறையை பற்றி பார்க்கலாம். மகா சனி பிரதோஷத்தில் அதிகாலையில் நீராடி திருநீறு அணிந்து சிவநாமம் அதாவது ஓம் நம சிவாய என சொல்லி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடிந்தவுடன் பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவை நாம் சாப்பிடலாம். அடுத்து நாம் மகா சனி பிரதோஷத்தின் சிறப்புகள் அல்லது பலன்களை பற்றி பார்க்கலாம். ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவனாலயம் சென்றால் 5 வருடங்கள் தினமும் சிவனாலயம் சென்று வந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அன்று மாலை 4:30 முதல் 6 வரை பிரதோஷ நேரத்தில் பூஜை அறையில் அல்லது சிவபெருமானின் படம் முன்பு ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்றி பிரதோஷ நேரம் முடியும் வரை சிவபூஜை அல்லது சிவநாமம் ஜபிக்க நன்மை உண்டாகும். எத்தனை பெரிய துன்பங்கள் இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதமிருந்து வழிபட்டால் எல்லா துன்பமும் விலகும். சனி பிரதோஷத்தன்று நாம் முறையாக வழிபட்டால் எல்லா விதமான சனி தோஷமும் விலகும். பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கும். சகல சௌபாக்கியமும் செல்வமும் கிட்டும். அன்று செய்யப்படும் இந்த தானமும் அளவற்ற பயனை கொடுக்கும். மேலும் பிறப்பே இல்லாத முக்தியை தரும் என்கின்றது புராணம். சனி பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் ஜபித்தால் நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பஞ்சமா பாதங்கள் யாவும் அழிந்துவிடும். பிரதோஷ நேரம் என்பது 4:30 முதல் 6 வரை மட்டுமே என்பதால் அதற்கு பிறகு நீங்கள் வழிபட்டால் அந்தி பூஜை என்பதாகும். அது பிரதோஷ வழிபாடு ஆகாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வளவு சக்தி வாய்ந்த மகா சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை தரிசித்து சகலமும் பெற்று நற்பலனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.